வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, 90 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு வெற்றிகரமாக 37வது நாள் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் கடந்திருப்போம். நம்ம இடையில கேப் கொடுத்துட்டே வர்றதுனால 37வது நாளுக்கான வீடியோ. அப்புறம் நேற்று நான் சொன்னத சகோதரர்கள் சிலர் வந்து தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் மெயிலெல்லாம் அனுப்பியிருக்காங்க, அண்ணா உங்கள் முகத்தை பார்க்காம இருக்கிறது எப்படி, நினச்சி பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது, தினம் உங்ககிட்ட பேசணும் பார்க்கணுன்னுலாம் போட்டுட்டு மெயில் நிறைய மெயில் வந்திருக்குது. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நான் எங்கேங்க போயிருப்போகிறேன், உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா சொல்லுங்கள். உண்மையிலே இப்போ நான் வந்துங்க எவ்வளவோ வெளிநாடுகள் போனேன், என்னென்னவோ பண்ணேன், குடும்ப வாழ்க்கையாகட்டும் எல்லா வாழ்க்கையிலையும் எல்லாத்துலேயுமே அலைஞ்சு திரிஞ்சு எல்லா பக்கம் சுற்றி அடித்து கடைசியில் என்னோடய வாழ்க்கைக்கு உண்மையிலேயே ஒரு அர்த்தம், இந்த பிறவிக்கு ஒரு சின்ன அர்த்தம் அப்படின்னா சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற இந்த ஓரிரு வருட காலம்தான். மீது எல்லாமே சுயநலமாக சுற்றின பொழப்பு தான் ஆச்சுங்களா. சமுதாயத்துக்காக இறையொருளால் நம்மளை ஒரு சின்ன கருவியாக இயக்கிட்டு இருக்கிற இந்த காலம்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிற காலம், மீது எல்லாம் சுயநலமாக சுற்றிட்டு இருந்த காலம் ஆச்சுங்களா. ஆகவே அதனால் நான் எங்கேயும் போகலைங்க. அதாவது 8 சீசன் வந்துட்டோமே, 8 சீசன் வந்தாச்சு. இதில் எவ்வளவோ கேள்வி பதில், நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேள்வி பதில்களை எல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோமே, ஏற்கனவே சொல்லிட்டு 4 தடவை சொல்லிட்டோம், இது 5 தடவை சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஆயிடுதுங்க. நிறையா தடவை விதவிதமாக பதில் சொல்லியாச்சு. அப்புறம் புதிதாக வித்தியாசமாக கேட்கும் கேள்விகளை தேடி பிடிச்சி நம்ம ஆன்சர், ஏன்னா நம்ம தினமும் போடும் வீடியோ வந்து பழையதே போடாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கணும்னு தான் நம்ம சித்தர் பாடல்கள் பிரச்சனை இல்லை, அபரிமிதமாக இருக்குது, போட்டுகிட்டே இருக்கலாம், அது இன்னும் 10 வருஷம் கூட போடலாம். அத்தனையுமே பிரம்மச்சரியத்துக்காகவே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் கேள்வி பதில் அப்படின்னு வரும்போது அது வந்து அந்த மாதிரி இல்லை ஆச்சுங்களா. இப்போ சித்தர் பாடல்கள் மட்டும் எடுத்து வச்சு விளக்குறதுன்னா நான் வந்து அது தனியாக ஒரு நாள் 2 நாள் எடுத்து சித்தர் பாடல்களையெல்லாம் பார்த்து நான் ஒரே நாளில் இல்லை சில ஒரு வாரங்கள்லேயும் ஒரு சித்தர் பாடல்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அது வேறு மாதிரி போயிடும், ஒரு தடவையோட வேலை முடிஞ்சிடும். இப்போ இது என்ன ஆகுதுனாங்க, நாம் வந்து கேட்ட கேள்விக்கு இந்த சேலஞ்சஸ் வந்து சகோதரர்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். 8வது முறையாக இப்போ போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், 90 நாள் முடிஞ்சோடனே கேள்வி பதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் தினமும் வீடியோ போட மாட்டேன்னு நான் சொல்லிங்க. தினமும் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்னதாக மாற்றி போடலாம், அதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸும் போட்டுட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் வீடியோஸ்லாம் இல்லாமல் வேறு மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போடலாம். அப்புறம் காலங்கள் மாறிட்டே போயிட்டுருக்கு, இன்னும் சில காலங்களில் போகும்போது இணையதளமே இருக்குமாங்கிற சந்தேகம் உண்டு, உலக அளவில் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா யூடியூப்பில் இருக்கும் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. இப்போது இணையதள காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அல்லது ஆடியோ ஃபைலாக ஏதேனும் ஒரு விதத்தில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பிரம்மச்சரிய பயணத்துக்கு உதவியாக இருக்கும். அப்புறமேல் வந்து இருக்கிறத நம்ம முதல் ப்ராப்பராக பண்ணுவோம், அடுத்தது புதுசாக வந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆண்டவன் கையில் ஒப்படைச்சிடலாம். கண்டிப்பாக தினமும் ஒரு வீடியோ கட்டாயம் வரும் ஆச்சுங்களா. ஏன்னா இப்போ 1000 வீடியோ கடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு வீடியோ 8 வீடியோ 10 வீடியோவாக மாறிடும். அப்போது சின்ன சின்னதாக 3 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்க்குற மாதிரியே இருக்கும், அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் சகோதரர்களுக்கு பார்க்குறக்கு. அப்படி பண்ணால் 2000 வீடியோக்கு மேலே ஆயிரும் ஆச்சுங்களா. ஆகவே அந்த வேலைகள் தான் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி புதிய தவமுறைகள் வந்து நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, அதுக்கு வந்து சில கால மௌனங்கள் தேவை, 3 நாள் 10 நாள்லாம் மௌனம் இருக்கணும், பூரண மௌனத்திலிருந்து நமக்குள்ளாக சோதிக்கணும் பயிற்சி முறைகளை, அப்புறம் சகோதரர்களுக்கு சொல்லணும் பயிற்சி முறைகள், டீச்சிங் எல்லாமே இருக்கு இல்லைங்களா. முதல்ல மாதிரி இல்லாமல் நிறைய சகோதரர்கள் பயிற்சிகள் இணைஞ்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆகவே இது மாதிரியான வேலைகள் இருக்கிறனால இனி என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வாரம் ஒரு முறை வந்து இந்த பிரம்மச்சரிய சேலஞ்ச் 90 நாள் சேலஞ்ச் போயிட்டுருக்கு, இது அப்படியே போயிட்டுருக்கட்டும், இதில் நம்ம எந்த டச்சும் பண்ணலை இப்போதைக்கு. அப்புறமேல் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பெரிய வீடியோவாக சகோதரர்கள் அந்த வாரம் பூரா கேட்ட கேள்விகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்று அன்றைக்கி ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த மாதிரி அதே போல் ஒரு வீடியோ பெரிய வீடியோவாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோவை போட்டாலுமே அந்த வீடியோவை ஸ்பிளிட் பண்ணி அடுத்த வாரம் முழுக்க போட்டு விட்டுறலாம். சகோதரர்கள் விட்டு நான் பிரியல, உங்கள் கூட தான் வந்துட்டு இருப்பேன், எனக்கு அந்த 5-6 நாள் கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவம் செய்கிறது, தியானத்தில் இருக்கிறது, சகோதரர் பயிற்சி முறையில் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போ வந்து டெய்லி நம்ம வீடியோஸ் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேருக்கு மேலே பயிற்சிகள்லேயே இருக்காங்க, அவங்களால டெய்லி பார்க்க முடியாமல் இருக்கும், அவங்களால கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது
நாம் வந்து பயிற்சியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஆச்சுங்களா, ரொம்ப வருத்தமெல்லாம் பற்ற வேண்டியதில்லை. நம்ம இன்னும் காலம், நீண்ட காலம் இருக்குது. ஆச்சுங்களா, இந்த பூமியில் இப்போது வாழ்ந்துட்டுருக்கிற எல்லா குருதேவர்களும் மறையும் காலம் வரை நம்ம இருப்போம். ஆச்சுங்களா, சித்தர்கள் கூட இருப்பாங்க. ஆகவே தொடர்ந்து உறுதியோடு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். சிவவாக்கியர் பாடல்னு, சிவவாக்கியர் பாடலில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று, அது பார்த்துட்டு அடுத்தது பத்ரகிரியாரின் மெய்ஞான புலம்பல். எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதையும் பார்த்துடலாம். ஆதியாகி அந்தரங்கம் அந்தரண்டம் அப்புறத்தும் அப்புறம் சோதியாகி நின்றிலங்கு சுருதி சோத சுருதிநாத சோமனை போதியாமல் தம்முள்ளே பெற்றுணர்ந்த ஞானிகள் சாதி பேதம் என்பதொன்று சற்றும் இல்லை இல்லை. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஞானிகள், ஞானிகள்லாம் என்ன மாதிரி வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஒன்று. அடுத்தது வந்து சித்தர் சொல்கிறது சாதி பேதம் மதம் அது இது எதுவுமே கிடையாது. உண்மையில் மனித ஜென்மம், மனிதனாக பிறந்திருக்கிறோம், அதுதான் நம்ம பிறவியின் நோக்கத்தை நோக்கி செல்லுவதற்கான ஒரு தகுதி. மனிதனாக பிறக்கிறத தகுதி, இதில் சாதி இனம் அது இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறார். அடுத்தது ஆதியாகி அந்தரண்டம் அப்புறத்தும் அப்புறம் சோதியாகி நின்றிலங்கு சுருதிநாத சோமனை. அதாவதுங்க, ஆதியாக அந்தரண்டமாக எல்லாவற்றுக்கும் மேல், எல்லாவற்றுக்கும் அப்பாலாக இருக்கிற, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய உடலில் சோதியாகி நின்றிலங்கு சோமன், சுருதிநாத சோமனை, சுருதியான உயிராக இருப்பவன் வந்து நமக்கு வந்து நாதத்தோடு இணைஞ்சு இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. ஆதியாகி அண்டரண்டம் அப்புறத்தும் அப்புறம் சோதியாகி நின்றிலங்கு சுருதிநாத சோமனை, நம் உடலில் வந்து நாதத்தில் வந்து இளங்கும் சுருதிநாத சோமனாக எல்லாம் உள்ள ஆதியாகிய அண்டரண்டமாகிய அப்புறத்தும் அப்புறமா இருக்கிற எல்லா விதமான இறைவனுமே நம் உடலில் உயிராக இருக்கிறான் அப்படின்ட்டு அதைய போதிக்காமல் தம்முள்ளே பெற்றுணர்ந்த ஞானிகள், அதை வந்து முழுமையாக வெளிப்படையாக பெரும்பாலான ஞானிகள் போதிக்கிறதே இல்லை, அதை போதிக்காமல் இருக்காங்க. தனக்குள்ளாகவே அந்த இன்பத்தை அனுபவித்து மற்றவர்களுக்கு சொல்லாது வாழ்ந்துட்டு இருக்காங்க ஞானிகள். சாதி பேதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த பாட்டு. அதனால தான் வந்து சரி இந்த பாடலை நம்ம எடுத்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு. எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளாக உயிராக உயிரணுக்களாக இருக்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதத்தில் நாம் சுற்றி சுற்றி சொன்னாலும் அதை உணர்ந்துக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் அபரிமிதமாக கோபமாகும்போது நம்ம விட்டு போயிடுது. ஆச்சுங்களா, அதே மாதிரியே அபரிமிதமாக கவலைப்படும் போதும் நம் உயிராற்றல் அபரிமிதமாக விரயமாகுது. அப்புறம் அபரிமிதமாக காம உணர்வோடு இருக்கும்போது விந்து சக்தியாக மாறியும் விரயமாகுது. ஸோ அதெல்லாம் பண்ணாது ஒழுக்கமாக இருக்கும்போது இருந்தால் போதுமா? ஆடு மாடு ஒழுக்கமாக தான் இருக்குது, அது முக்தி நிலை அடைஞ்சிருதா? அடையிறதில்லை. ஏன்? ஏன்னா அதுக்கு வந்து மனிதர்களைப் போல ஆற்றலை மேம்படுத்தி கொள்ளும் அறிவோ திறனோ இல்லை. அப்போது அதையை வந்து நம் சித்தர்கள் மூலமாக நம்ம கற்றுணர்ந்து நம் மேலும் மேலும் மேம்படுத்தி நாம் இதில் சொன்ன மாதிரியே சோதியாகிய நின்று இலங்கும் சுருதி நாத சோமனை நம்ம அடையாளம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அடுத்தடுத்த பத்ரகிரியார் புலம்பல் பாடல் பார்த்துடலாங்க. பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம். ஆச்சுங்களா, பேய் போல திரிஞ்சு பிணம்போல கிடந்து பெண்களை பார்க்கும் பெண்களையெல்லாம் தாயாராக நினைச்சு தவத்தில் நினைச்சு வெற்றி அடைவது எந்த காலத்தில் அப்பா அப்படிங்கிறார். ஆச்சுங்களா, பார்க்கும் பெண்களையெல்லாம் காதலியாகவோ ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டோ இது போல எண்ணத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு மனிதர் இதெல்லாம் போலி, இது நம்ம ஆற்றலை விரயம் செய்யும், இதெல்லாம் வேண்டாம். ஆச்சுங்களா, அப்படி அதெல்லாம் வேண்டான்னு இருக்கிறவனே பேய் மாதிரி திரியறான், போன மாதிரி இருக்கிறான், அப்படி யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் பெண்களை நாம் தாய் போல மதித்து நாம் நமக்குள்ளாகவே தவத்தில் நிலைச்சு வாழணும் அப்படிங்கிறாரு. பெண்ணை தாய் போல் நினைக்கிறது அப்படிங்கும்போது நம் உடல், ஒரு விஷயம் பாருங்களேன், ஒரு அதிசயம் பாருங்கள், இந்த உடல் யாருக்கிட்ட இருந்து வந்தது? பெண்ணிடமிருந்து வந்தது. இந்த ஐம்புலன்கள் பெண்ணிடமிருந்து வந்தது. இந்த புலன்கள் இனப்பெருக்க பாகம் ஆண்களிடம் இருக்கும் ஒரு ஒரு அணுவும் பெண்ணிடமிருந்து தான் வந்திருக்கு. அப்போ இது பெண்ணை நோக்கி நாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈர்க்கப்படுவது அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனால் அது முடிவல்ல, அது மரணத்திற்கான எதிர். இப்போ எங்கே தொடங்குதோ அங்கேயே போய் முடிகிற ஒரு வட்டம் அது. ஆச்சுங்களா, ஆனால் நாம் அந்த சுழலில் இருந்து சிக்கிக்கொள்ளாது, இறைவனை நோக்கி நாம் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதான் நம் சித்தர்கள் காட்டிய பாதை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். அடுத்தது, பெண்ணின் நல்லார் ஆசை
பிரேமையினை விட்டொழித்து கண்ணிரண்டும் மூடி கலந்திருப்பது எக்காலம். பெண்ணின் நல்லார் ஆசை பிரேமையினை, அதாவது பெண்களை மேலே ஆசைப்படுறது, அந்த அந்த காதல், அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு, காந்தம் விரையும் செஞ்சுட்டே இருக்கிறோம் அந்த மாதிரியான சூழல்ல. அப்படி இருக்கிற அந்த பிரேமையினை விட்டு ஒழிச்சு கண்களை மூடி நமக்குள்ள கலந்துருக்கிறது எக்காலம் அப்படிங்கிறார் வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆறாத புண்ணில் அழுந்தி கிடவாமல் தேராத சிந்தையினை தேற்றுவதும் எக்காலம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து ஏன் சித்தர்கள் வந்து இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க? எத்தனை பாடல் நான் படித்தது ஒரு 10% கூட இல்லைங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கானா, நீங்கள் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணதா போகிறோம். ஆனால் ஏன் இப்படி சொல்கிறார், ஆறாத புண்ணில் அழுந்து கிடக்காம? ஆறாத புண்ணுனா என்ன யோசிச்சு பாருங்க. ஆறாத புண்ணில் அழுந்தி தேராத சிந்தனையோடு சுற்றிட்டு இருக்கிறோம். ஆறாத புண்ணுனா ஆண்களின் இனப்பெருக்கு பாகத்தையும் எடுத்துக்கலாம், பெண்ணின் இனப்பெருக்கு உறுப்புகளையும் எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. அந்த புண் ஆறாவது ஒழுகிக்கொண்டே இருக்கும் புண் ஆச்சுங்களா. ஏன் ஆண்கள் விந்து சக்தியை விரயம் செய்யும் போது கூட கையில் ஒரு புண்ணாக இருக்குன்னு வைங்களேன், ஆறாத புண்ணுனா செப்டிக்காகும், அதுலேருந்து வெள்ளை நிறத்தில் சீலெல்லாம் வெளியே வந்துடும். அது மாதிரி ஆணின் இனப்பெருக்கு பாகமுமே ஆறாத புண் போல தானே, ஆறவே இல்லாது சரியே ஆகலை, அதுலேருந்து உயிரணுக்கள் வந்து சீல் போல வெளியேறுது, ஆறாத புண்ணாக இருக்குது. இந்த ஆறாத புண்ணில் ஆண்கள் அழுந்தி கிடக்காமல் பெண்களின் நினைப்பிற்கு பாகவும் அந்த மாதிரி தான், ஆறாத புண்ணாக தான் இருக்குது. அதுவுமே அதுவுமே அரிசி சிங்கும் போது இந்த போல சீலாகத்தான் மாறும். அதுதான் ஆறாத புண்ணில் அழுந்தி கிடக்காமல் தேராமல் மனசை வச்சுட்டு இருக்கிறோமே, அதிலிருந்து விடுபட்டு ஆறாத புண்ணில் அழுந்தி கிடவாமல் தேராத சிந்தையினை தேற்றுவது எக்காலம். இக்காலம் பிரம்மச்சரிய காலம், நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிற பிரம்மச்சரிய ஒழுக்க பாதையில சித்தர்கள் சொன்ன விஷயங்களை அப்படியே ராவா டிட்டோவா ஃபாலோ பண்றோம். யாரு எதுவும் மறைக்கிறக்கோ மறுக்கிறக்கோ இல்லை, என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்றோம். ஏன்னா நம் முன்னோர்கள் நமக்காக சொன்ன விஷயங்கள். வாழ்க வளமுடன். தந்தை தாய் மக்கள் சகோதரரும் பொய்யனவே சிந்தையினில் கண்டு திருக்கருப்பது எக்காலம் ஆச்சுங்களா. தந்தை தாய் சகோதரர் சகோதரிகள் எல்லாமே பொய், அதையெல்லாம் மனசில் உணர்ந்து அதை வந்து எப்படி வந்து நாம் வாழ்கிறது அப்படிங்கிறத கேட்குறார். எதுவுமே எல்லாமே உண்மைன்னு நம்ம நினைக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது, எல்லாமே மாயை ஆச்சுங்களா. அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுனால அன்பாக இருக்காங்க, அந்த பிணைப்பு அப்படிங்கிறது பிறப்பால் வந்த பிணைப்பு இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரு மாயை. நம்ம போனாலும் 10 நாள் அழுதுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடுவாங்க, அவங்க போனாலும் இந்த நிலைமை தான், நமக்கு வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம் இருக்கும் வரை, அவ்வளோதான். அப்போது தந்தை தாய் மக்கள் சகோதரரும் பொய்யனவே சிந்தைதனில் கண்டு அந்த அதை பொய்ய அப்படிங்கிறத மனசால உணர்ந்து திருக்கருப்பது எக்காலம் ஆச்சுங்களா. இந்த இந்த போலியான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அதில் போய் சிக்கிக்கொள்ளாம தெளிவாக வாழ்றது எந்த காலத்திலேயப்பா அப்படின்னு கேட்குறாரு வாழ்க வளமுடன். அதை புரிஞ்சுக்கணும். பற்றற்ற நிலையை நம்ம கொண்டு வரும்போது இறைவனை நோக்கி நம் தவத்தில் ஆளும் சமயங்களில் நமக்கு ஆழ்ந்த தியானம் சித்தியாகும். புரிஞ்சுதுங்களா? பற்று வச்சுட்டே இருக்கும்போது அந்த பற்று நம்மை பாசம் வச்சிருப்போம் ஆச்சுங்களா, அன்பு வச்சிருக்கலாம், தவறில்லை, அன்பு ஒன்றும் பண்ணாது, எல்லா உயிர்கள் மேலும் சமமான அன்பை போயிடும், அந்த அன்பு வைக்க முடியும். ஆனால் பாசம்னு வச்சு அது வழுக்கி விட்டுரும். தமிழ் மொழி எவ்வளோ அழகு பார்த்தீங்களா, பாசம். நம்ம கூட தான் அவங்க பேசணும், நமக்காகத்தான் அவங்க வாழணுங்கிற அந்த பாசத்தை வச்சிருக்கும் போது அது வழுக்கி விட்டுரும். அப்போது அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் மாயைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அவங்களெல்லாம் விட்டு வந்துடணுமானா இல்லை, அவங்க கூட தான் வாழ்கிறோம், அன்பு வச்சிருக்கலாம், அவங்கள கட்டுப்படுத்தணுங்கிற தேவை இல்லை, அவங்க பார்க்கல அவங்க இருக்கட்டும், விரும்புனா நம்ம கூட இருக்கணும்னா இருக்கட்டும், போகணும்னா போகட்டும், அவங்க விருப்பம். நம்ம வந்து பற்றும் வேண்டியதில்லை, பாசமும் வேண்டியதில்லை, அன்பு மட்டும் வச்சிருக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் அவங்க வந்தால் அவங்க மேலே அன்பு இருக்கும், சகோதரராகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் குழந்தைகளாகட்டும் என்னைக்கு வந்தாலும் மாறாத அன்பு இருக்கும், ஆனால் பாசம் கிடையாது. பாசம் நம்மை வழுக்கி விட்டு நம்மை வந்து பலவீனப்படுத்திடும். அதுதான் சிந்தையில் வந்து இதை உணர்ந்து இந்த பற்று பாசம் இல்லாமல் தெளிவாக இருந்தோம்னா நம்முடைய உயிரணுக்களை நம் மேல்நிலைக்கு எடுத்துட்டு போற இறைவனோடு ஐக்கியப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சகோதரர் கேள்வி பதில், நிறைய கேள்வி பதில் இன்னைக்கு எடுக்கலைங்க, ஏற்கனவே வந்து கேட்ட கேள்விகளாக இருந்ததுனால எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை போட்டாச்சு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னைக்கு பார்த்துடலாங்க. சகோதரர் கேட்டிருக்காரு, வணக்கம் அண்ணா, வாழ்க்கை முழுவதும் துன்பத்தால் சூழ்ந்துள்ளது, உடலிலும் மனதிலும் வலி நிறைந்து இருக்கிறது, எவ்வளவு உழைத்தாலும் வெற்றி பெற முடியவில்லை, தற்கொலை எண்ணத்திலிருந்து மீள முடியவில்லை, வாழ்வு மிகவும் கடினமாக இருக்கிறது, கடனாலும் வேலையின்மை உடல் நலமின்மை ஆள் மனம் மிகவும் துன்புற்று இருக்கிறது, வாழ்வை சாந்தமாக்க வழி கூறுங்கள் என சகோதரர் செலிபஸி ஆல்சோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது போல சூழ்நிலை
வாழ்க்கையில வந்துங்க மீளவே முடியாது, முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான சூழல் எல்லாம் வரும்போது அதிலிருந்து நாம் மீண்டு வெளியில வர்றதுக்கான சூழலை உருவாக்குவதற்காகவே நாம் பயிற்சி முறைகள் சொல்லியிருக்கோம். மற்றவர்கள் போல நாம பட்டும்படாம சொல்லலீங்க, மிக ஆழமான பயிற்சி முறைகள். இந்த நீங்க இந்த நிலையில பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிட்டு வர்றதுனால ஆழ் நிலையில நின்று வசிய சங்கல்ப மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுவும் மிக வேகமா எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆழ்ந்து சொல்லிட்டு வரீங்களோ உங்க வாழ்க்கை டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஆகும். இது நான் என்னுடைய வாழ்வில் நான் பட்டு அனுபவிச்சு அந்த மந்திரங்கள் மூலமா தப்பிச்சு வந்திருக்கிற நிறைய தடவை அது உங்களுக்கு உதவும். பயிற்சிகளில் அநேகமா மாடர்ன் செலிபஸிலேயே இருக்கு, நீங்க அதை பார்த்து அந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சொல்லிடுறேங்க இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி இருக்கிறனால. துபாயில் நான் இருந்த சமயத்துலேங்க ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய குழப்பம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்திலிருந்து நமக்கு வந்து செக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. செக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 22,000 கிராம் செக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செக்கு வந்து அதை நம்பி இப்போ மண்டே கிளியரன்ஸு அடுத்த வாரம் கிளியரன்ஸ்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. பிடிசி செக், போஸ்ட் டேட்டட் செக்ன்ட்டு. அதை வந்து நாம் வந்து வீட்டில் கொண்டு வச்சு அது தொலைஞ்சு போச்சு, அந்த செக் புக் செக்கு காணாமல் போச்சு. அப்புறம் அந்த 22,000 திராமுக்கு நம்ம தங்கி இருக்கும் வீடு இருக்கு இல்லைங்களா, வாடகை நம்ம ரெண்டில் தானே இருக்கோம். அந்த வீட்டுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா ரெண்ட் கொடுக்கணும். அதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,000 திராமும் 9,000 திராமும் தெரியலிங்க. அது அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ செக்கு தொலைஞ்சு போச்சு. நாம் என்ன பண்ணால் அந்த செக்கு எடுத்துகிட்டு போய் அந்த செக்கு தொலைஞ்சு போச்சுன்னு போய் அந்த கம்பெனியில் கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் செக்கு தரோம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு பத்திரத்தில் இந்த மாதிரி செக்கு தொலைஞ்சிருச்சுன்னு எழுதி எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அப்புறம் அப்படி ஒப்படைச்சதுக்கப்புறம் 6 மாதம் பிடிசி போட்டு அவங்க செக்கு கொடுப்பாங்க. ஆச்சுங்களா, கிளியரன்ஸ் ஆகாமல் இருந்தால் அவங்க ஆயிடுச்சுன்னு யாராச்சும் ஏமாற்றி எடுத்துகிட்டு போய் பண்ணிடுவாங்கன்னு அவங்க சேஃப்டிக்காக. அப்போது எனக்கு அடுத்த வாரத்தில் வர வேண்டிய பணம் 6 மாதம் கழிச்சு தான் வருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதில் இருக்கிற ப்ரெஷர் பாருங்கள். வீட்டு உரிமையாளருக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம செக்கு கொடுத்துருப்போம், அது கிளியரன்ஸ் ஆகே ஆகணும், இல்லைன்னா தலை போகிற பிரச்சனை. அப்போது அந்த சமயத்தில் அதே போலவே நாம் வச்சுருந்த ஷாப்பு துபாயில் வந்து கடைகள் வச்சுருந்தோம், அந்த கடைக்கான ரெண்ட்டும் கொடுக்கணும். அதே சமயத்தில் வருஷ ரெனியூவலும் வருது, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 22,000 கிராம் இருக்குதுன்னா சரி அதை வச்சு கிட்டத்தட்ட 3/4 திட்டத்துக்கு அந்த காசு இருக்குது, மெயின்டைன் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை. அப்போது இந்த வீட்டில் செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அங்கெல்லாம் வந்து செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா கேஸ் கிளைம் பண்ணிடுவாங்க. அவங்க வித்தின் வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே கோர்ட்டுக்கு அங்கே இங்கேயும் நடக்க வேண்டியதாயிரும். நமக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கும் இல்லை ஆரம்ப கட்டம் துபாயில். அப்போது அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுறேன்னு தெரியலிங்க, யாரை போய் கேட்குறது? ஏற்கனவே நிறைய செலவு பண்ணி தான் தொழிலை தொடங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே 10 லட்சத்துக்கு மேலே 10-15 லட்சத்துக்கிட்ட கடன் வாங்கி தான் அங்கே தொழில் தொடங்கியிருக்கோம். அப்போது எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குதுங்க. ஃபேமிலியும் கூட இருக்குது, ஃபேமிலியும் கூட இருக்குது. அவங்களுக்கு டே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் பார்ப்பாங்க. எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி தான் தன்னுடைய நலத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போது நாம் நம்ம ப்ரெஷரில் என்ன பண்ண முடியும், வெடி வெடியே தூக்கம் வராது, என்ன பண்ணுறனே தெரியாது. அப்போது அதிகாலை 3 மணிக்கே எழுந்திரிச்சு இந்த வசிய மந்திரங்கள், அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் தியானம், வசிய மந்திரம் 108 முறை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் தியானம், காலையில் எல்லாரும் எந்த நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம உட்காந்து என்னவோ மிகப்பெரிய வீடே மந்திர உச்சாரணங்களாலும் தியானத்திலும் தவத்திலும் வேற வழியே இல்லை, ஆண்டவனை தவிர துணையே இல்லை. அப்போது அவ்வளவு இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷரில் இருக்கும்போதுங்க அந்த மந்திர உச்சாரணங்கள் நான் 2-3 நாள் சொல்லியிருப்பேனுங்க. அந்த தேவை பார்த்தீங்க அப்படின்னா 3வது நாள் அப்படிங்கும்போது வேறு ஒரு கம்பெனி மூலமாக கிட்டத்தட்ட 50,000 கிராமுக்கு ஆர்டர் ஓகேவாகி அவங்க 50% அட்வான்ஸ் 25,000 கிராம் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிரிட்டிக்கல் சூழ்நிலை வரும்போது கூட நாம் அதிலிருந்து வெளியேறி வருவதற்கு மந்திரங்கள் பயன்படுச்சு. அந்த உச்சகட்ட பவர்ஃபுல்லாக இருக்கிற மந்திரங்கள் முக்கிய தாத்பரியம் நவகிரகங்களை கட்டுப்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வர்றது. அப்போது அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே சொல்லி முடிக்கணும், 108 முறை சொல்லி முடிக்கணும். அதை நம்ம பயிற்சியாகவே மாற்றி வச்சுருக்கு. ஏன்னா எல்லோருமே இது போல் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து தான் ஆகும், அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மந்திரங்கள் உதவும். ஒரு சிலருக்கு வந்து உடனே அது பலன் அளிக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தாலுமே 3 வருடம் 4 வருடம் கழித்து நாம் தான் எதுவுமே பண்ணுறது இல்லையே, எந்த ஒரு பயிற்சிகளும் சரியாக பண்ணுறது இல்லையே, அப்புறம் ஏன் நமக்கு இத்தனை செல்வம், இத்தனை செல்வாக்கு, இத்தனை மரியாதை வருதுன்னு அப்போ யோசிப்போம். அதன் பலன் எப்போ தெரியுங்களா, நீங்கள் அப்போ நாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த வசிய மந்திரத்தின் பலன்
பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல 2-3 வருடம் கழிச்சு கூட அது பலன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து மறதும் இல்லாம எதிர்காலத்திலும் நமக்கு ஒரு காப்பா மாறிக்கும் ஆச்சுங்களா. 108 முறை அந்த மந்திரம் 48 நாள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது வாழ்க்கையில் பல மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி இருக்குதுங்க. இது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே அதை தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. நாம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எனக்கு பெருசாக எதுலையுமே பற்றே இல்லைங்க. இப்போ காலகட்டத்தில் உடல் மேலே கூட எனக்கு பெருசாக எந்த பற்றுமே இல்லாத ஒரு மனநிலை தான் போயிட்டு இருக்கு. ஆகவே வந்து நான் வந்து பெருசாக அந்த மந்திரங்களை ஆழ்ந்து செஞ்சு பெருசாக சம்பாதிச்சு எனக்கு அது பாரமாயிரும். பொருளாதாரம் எனக்கு அதிகமாக சேர்ந்தால் எனக்கு பாரமாக தெரியுது ஆச்சுங்களா. சொந்த பந்தங்களாகட்டும் எவ்வளோ சகோதரர்கள் சார் சார் நான் உங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறேன் சார் நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்லாம் மெயில் போடுறாங்க. வேண்டாம் வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. ஏன்னா நமக்கு காசுங்கிறது ஒரு பாரம் ஆயிடுச்சுங்க. உண்மை சொல்லணும்னா நம்ம ஏன் வந்து அதாவது நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை நோக்கி போகிறதுக்கான பாதை தான் பிரியமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை அனுபவித்தோம். அந்த சமயத்தில் இந்த மந்திரங்கள் பயன்படுத்தி அதை பயிற்சிகளை கொடுத்துட்டோம் அவ்வளோதான் ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க, வேல்யூ தெரிஞ்சு பயன்படுத்திக்குவாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் பலன் கொடுத்துருக்கு. நான் அந்த மந்திரத்தை அவர் வந்து பவரை மட்டுப்படுத்தி சொல்லியிருப்பார். நம்ம பவரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களாம் பிரம்மச்சாரிகள். பிரம்மச்சாரிகளுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்தாற் போல் மட்டுப்படுத்துகிற வேலையெல்லாம் இல்லை, ஓப்பன் பண்ணி விட்டோம். ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஆச்சுங்களா. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும். அப்புறம் பிரம்மச்சரியத்தில் குறைஞ்சபட்சம் 48 நாளாச்சு கடந்துருந்துச்சுன்னா நல்ல பவர் கிடைக்கும். பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பலனும் கிடைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். ஏதேனும் கேள்வி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன்.